வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 6 to 9 month பேபிக்கான ரைஸ் பார்க்க போகிறோம். இது வெரைட்டி ரைஸ் நிறையா இருக்குது. நாம் இப்போ வந்து கேரட் ரைஸ் பார்க்க போகிறோம். என்னோடய பேபி 10 month அப்படிங்கிறதுனால நான் ரைஸ் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இதுவே 6 month பேபி அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் கேரட் மட்டும் பியூரி மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம கேரட் ரைஸ் மட்டும் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கேரட் 1 கேரட்டு, பிஞ்ச் ஆஃப் வந்து ஜீரகம் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 பல் மட்டும் போதும். ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது மட்டும் போதும். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ நான் 2 டம்ளர் ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாமே கழுவி சுத்தமாக அதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்து வச்சதில் அந்த கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி 15 to 20 minutes ஆகும். அதுக்கப்புறம் அதை மிக்சியில் அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டிக்கலாம். இப்போ நம்மளோட கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பூண்டு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவும் வரவே வராது. இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.